ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருவதாக நடுவணமைச்சர் குர்ஷித் தகவல். தன்னாட்சி கல்லூரிகளை முதலில் அறிமுகம் செய்தது சென்னை பல்கலைக்கழகமே என ஜெயலலிதா புகழாரம். மசூதி சுவர் இடிக்கப்பட்டதில் தமக்கு தொடர்பில்லை என ஆட்சிப்பணி அதிகாரி துர்கா சக்தி விளக்கம். வெளிநாடுகளில் இருந்து வெங்காயம் இறக்குமதி செய்ய தனியார் நிறுவனங்களுக்கு நடுவண் அரசு ஒப்புதல். டெல்லியில் ரிசர்வ் வங்கியின் வரலாறு குறித்த நூலை வெளியிட்டார் பிரதமர் மன்மோகன் சிங். பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள 367 இந்தியர்களை விடுதலை செய்ய அந்நாட்டு அரசு முடிவு. தென்காசி அருகே 3 வீடுகளின் பூட்டை உடைத்து 500,000 ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை. இளவரசன் மரணம் தற்கொலைதான் என தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். லண்டன் வானூர்தி நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், பாதுகாப்பு படையினர் தீவிர ஆய்வு. நேபாளத்தில் பறவை காய்ச்சல் வீதி காரணமாக பண்ணைகளில் லட்சக்கணக்கான கோழிகள் அடித்து கொலை. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.